ஃபைனல் ஒன் வேர்ல்ட் லெவன் வர்சஸ் ஆதிசிசி. ஆதிசிசி இங்கே பேட்டிங், சுரேஷ் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு, போலிங் அப்பு. ஸோ மொதல் பாலே ஷார்ட் பால் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஜி சவுத்தில் பட்டிருக்கு, ஒன்ஜி செகண்ட் பால். ஓய்யோ ஸ்டார்ட்ல இருந்த பந்து பட் மிஸ் ஆயிருக்கு. ஸோ போன பால் வந்து டாட் பால், ஸோ எடுக்க இதுவாயிருச்சு. ஸோ ஃபோர்த்து பால் இங்க ரைட் பால் நினைக்கிறேன், எஸ் டாட் பால் இங்க. ஸோ ஒன்ஜி நினைக்கிறேன், ஒன்ஜி ஷாட், எஸ் ஆறு. அதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க டீம்மே. ஸோ ஆதிசிசி அங்கேருந்து செம்மையை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஷாட் ஹவர்ஸ் திசையில் ஒரு ஷார்ட் பட் ஃபோர் போலாங்க. ஸோ சூப்பரான ஒரு ஃபீல்டிங் அங்கே, அந்த இடமே கொஞ்சம் கஷ்டம்தான் பட் பிடிக்கிறது. ஸோ அதை மீறி அவர் பிடிச்சிருக்காரு, சூப்பரான ஒரு ஃபீல்டிங். ஸோ முதல் ஓவரில் 9 ரன் ஆடி இருக்காங்க, ரெண்டாவது ஓவர் போடுறதுக்காக ராஜேஷ், ஸ்ட்ரைக்கில் சுரேஷ். வாவ் கிரேட் ஷார்ட், 6 நினைக்கிறேன், 6 மேக்ஸிமம் சுரேஷ். ஸோ ரெண்டு மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருக்காரு செமிஃபைனல்ஸில். செகண்ட் பால் ஷார்ட், wow great catching anga vinod, what a catch, shot kaana oru muyarchi but appeal pandranga inga umpire kitta not out signal. So next ball konja kuda vittu kudukala, super ah potrukkaru rajesh na. Next ball shot anga paakumbodhe theriyum 6 nu nenikiren, yes thooki kaattu la star ari. So great batting performance inga maximum. So next ball, ஓய்யோ போல்ட், இதாங்க கம்பேக்கு, இதுதாங்க கம்பேக்கு, தரமான ஒரு போலிங். 21 ரன் ஆடி இருக்காங்க. ஸோ மூணாவது ஓவர் போடுறதுக்காக லோகேஷ் ஸ்ட்ரைக்கில் வந்து மணி, எஸ் குயிக்காக ஒரு ஒன்ஜி இந்த செவத்தில் பட்டாலே ஒருன்னு. ஸோ ஒன்ஜி ஆட் ஆகுதுங்க, மீண்டும் ஸ்ட்ரைக்குக்கு வராரு மணி. ஸோ செகண்ட் பால் வாவ் கிரேட் டெலிவரி பட் சிங்கிள் போவோம் கன்ஃபார்ம், சூப்பரான ஒரு ஃபீல்டிங் இங்க. ஸோ நாட் அவுட் சிக்னல் அம்பையர் கிட்ட இருந்து, எஸ் நாட் அவுட். அகைன் இப்போ மூணாவது ரன் ஓடும்போது விக்கெட், பேட்ஸ்மேன் விஜய் ஸ்ட்ரைக்குக்கு வராரு. ஓய்யோ அகைன் டாட் பால் இங்க ஷாட், கரெக்டாக தரையா போகுது, சிங்கிள் கிடைக்கும் கண்டிப்பாக. ஒரு டபுளுக்கான ஒரு முயற்சிங்க, எஸ் பால் ஷாட் ஆறு. இதுதான் முக்கியமாக தேவைப்படும் இவங்க டீமை பொறுத்த வரைக்கும் ஆதிசிசி. ஸோ விஜய் அவரோட பேட்டில் இருந்து ஒரு மேக்ஸிமம் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். ஸோ விஜய் சைக்கிள் இருக்காரு, ஷார்ட்டுக்கான ஒரு முயற்சி கண்டிப்பாக இங்கே டபுள் விடுவாங்க, எஸ் லாரா கிட்டேருந்து ஒரு த்ரோ, டபுளுக்கான ஒரு முயற்சி. ஸோ நாட் அவுட் சிக்னல் ஃப்ரம் த அம்பையர், 34 ரன் அடித்து 35 ரன் டார்கெட் செட் பண்ணுறாங்க. ஸோ ஆதிசிசி, ஸோ வேர்ல்ட் லெவன், ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே வந்துட்டுருக்காங்க லோகி மற்றும் அப்பு. ஸோ 18 பாலுக்கு 35 ரன் அடிக்கணும். ஸோ ஸ்ட்ரைக்கில் லோகேஷ், நான் ஸ்ட்ரைக்கில் அப்பு. ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக ஜடு, ஸோ 18-35 ஜடு டு லோகி. ஸோ கட்டாயிருங்க, நல்ல ஒரு ட்ரை அங்கே அறிக்கிட்ட இருந்து, அங்கே டபுள் போடுவாங்க கண்டிப்பாக, எஸ் டபுள். இந்த மொதல் பாலே டபுள் ஷாட், 6 நினைக்கிறேன், எஸ் தூக்கி காட்டு உள்ள அஸ்டாரு. அதான் பட்டாசு ஸ்டார்ட் ஆயிருச்சு, பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. லோகேஷ் அவரோட பேட்டில் இருந்து தரமான ஒரு மேக்ஸிமம், இதுக்கு முன்னாடி ரெண்டு மேட்சுமே சூப்பராக ஆடி கொடுத்துருந்தாரு வேர்ல்டு லெவனுக்காக. ஸோ செமிஃபைனல்ஸ்லேயும் இப்போ பட்டையை கலப்பிட்டுருக்காரு. பால் ஷாட், ஐயோ ஐயோ நான் ஸ்ட்ரைக்கர் மண்டிலே பட்டிருக்கு, கூட இது பண்ணாமல் ஓடுறாரு லெஃப்ட் ஹேண்டர் அப்பு அரௌண்ட் த விக்கெட்டில் இருந்து ஜட்டு ஷாட், எஸ் ஆறு மேக்ஸிமம் வந்தால் மொத பாலே ஷார்ட்டுக்கான ஒரு முயற்சி பட் இங்கே டாப் ஏஜ், எஸ் விக்கெட் ஆகுமா இல்லை விக்கெட் ஆகல, டபுளுக்கான ஒரு முயற்சிங்க, எஸ் டபுள் ஷார்ட், எஸ் ஜி ஒன். ஸோ ஒன் ஜி கொடுத்துருக்காங்க, ஒரு ஓவரில் 18 ரன் அடிக்காங்க. ஸோ வேர்ல்டு 11, ஸோ ரெண்டு ஓவருக்கு 17 அடிக்கணும். ஸோ போலிங்கில் சரண் டு லோகேஷ், ஐயோ தரமான ஒரு டாட் பாலிங்க. நெக்ஸ்ட் பால் ஷாட், கிளாசிக்கான ஒரு ஷாட் கவர்ஸில், எஸ் எஸ் 6 கொடுத்துருக்காங்க அங்கே லைனில் இருந்து போலன்றாங்க, யோசிச்சு கொடுப்பாங்க.
சிக்ஸா டபுளான்னு தெரியல. நெக்ஸ்ட் பால் ஷாட், சூப்பரான ஒரு கேட்சுங்க. பா, மேட்சை திருப்பக்கூடிய ஒரு விக்கெட் இது. சூப்பராக எடுத்துருக்காரு முத்து. நெக்ஸ்ட் பால் நியூ பேட்ஸ்மேனுங்க கார்த்தி இந்த கண்ட அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் நினைக்கிறேன் இல்லை, ஜஸ்ட் விக்கெட் கையிலே போய் வந்திருக்கு. ஸோ விக்கெட் வந்த முத பாலே இட்டுக்கு போனார் விக்கெட். இங்கே ஸ்ட்ரைக்கில் லாரா, இவருமே பார்த்தீங்கன்னா மேட்செல்லாம் முடிச்சு கொடுத்துருக்காரு நிறைய மேட்சஸ். இதாக நடக்குதான்னு பார்ப்போம். ஷாட் ஷார்ட் சைடில், ஸ்ட்ரைட்டில் ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். எஸ் குயிக் டபுள். ஸோ அங்கே ஒரு மிஸ்பில்டிங், ஒரு டபுள் அண்ட் 7-2 லாரா. ஷார்ட்டுக்கான ஒரு முயற்சி, பட் ஓடி எடுக்கணுங்க. ரொம்பவே கஷ்டம் இங்கே பாலை பிடிக்கிறது, ரொம்ப கஷ்டம். இங்கே ஒரு டபுள் இதுக்கு 11. ஸோ ஸ்ட்ரைக்கில் எங்கள் அப்பு போலர் ஹரி. செமிஃபைனல் 1 ஃபைனல் ஓவர் 6-11 அடித்தா வேர்ல்ட் 11 ஃபைனல் போவாங்க, அப்படி இல்லைனா ஆதிசிசி ஃபைனல் போவாங்க. ஸோ மொதல் பாலே எங்கள் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பால் ஓ ஷாட்டுக்கான முயற்சி, அகைன் ஒரு டாட் பாலாக மாறுது, 4-11 மாறுது. அண்ட் தேர்ட் பால் விக்கெட். இதுக்கு முன்னாடி அப்பு வந்து ரன் அவுட் ஆகியிருந்தார். ஸோ நான் ஸ்ட்ரைக்கரில் வினோ, ஸ்ட்ரைக்கில் வந்து லாரா, 3-11 ரெண்டு மேக்ஸிமம் மேட்சை க்ளோஸ் பண்ணலாம். முயற்சி பட்டு அங்க விக்கெட். எட்டு பாலுக்கு 10. ஸோ பவுலிங் தற்போது வரைக்குமே சூப்பராக போட்டிருக்காரு ஹரி. ஸோ ஸ்ட்ரைக்கில் லாரா இருக்கார் அகைன். 2 balls 10 runs. ஷாட், பா, சூப்பரான ஒரு ஃபீல்டிங்க முத்து. இதுக்கு முன்னாடி ஒரு கேட்ச் ஒன்று எடுத்தாரு, தரமான ஒரு ஃபீல்டிங்கு. 9 run. ஸோ ஆதிசிசி மேட்சுக்குள்ளே வந்துட்டாங்க. ஷாட், பா, வாட் ஆ கேட்சிங்க. ஸோ ஜட்டு தரமான ஒரு கேட்ச் அங்கே. ஸோ இங்கே ஆதிசிசி வின் பண்ணி இங்கே ஃபைனலாக உள்ளே போகிறாங்க. ஸோ ஹார்ட் லக் வேர்ல்டு 11. ஆதிசிசி இன்னைக்கு டே ஃபுல்லாகவே சூப்பரான ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க.